வெள்ளிய காணுமா? என்னையா சொல்றீங்க? காலையில குளிக்கத்தானே கிளம்பிச்சு, அப்புறம் காங்கல ஊரு முச்சோடும் தேடி பார்த்துட்டேயா, இங்க வெள்ளி வந்துச்சுங்களா? இல்லையே என்றான் கல்யாணராமன். அவன் மனதில் வேகமாக அதிவேகமாக எண்ணங்கள் சுழன்றன. நேற்றிரவு சிநேகலதா, மருதமுத்து, வெள்ளி என்று ஒவ்வொருவராக புறப்பட்டு சென்றது ஞாபகம் வந்தது. அப்புறம் என்னமோ நிகழ்ந்திருக்கிறது. ராத்திரி பட்டுக்கு வந்தால காலையில விடியல்ல பார்த்தனே என்றார் வெள்ளியின் தகப்பன். தொடர்ந்தான், பைப்பாண்ட போறேன்னு சொல்லியிருக்குது, குடம் மட்டும் பைப்பாண்ட கிடக்குது, ஆளை காணுமே எங்கு போயிருக்கும், எனக்கு என்ன பயம்னா ஊருக்குள்ள சரியா பாத்தீங்களா என்றார் ஐயா துறை. போதும் போதாதுக்கு, உங்க மவளை காங்கலையா? சரிதான், பாத்துட்டனுங்க, மருதுமுத்து பய கூட போயிருக்குமோ, இந்த ஜென்மத்துல நடக்காதுங்க, டாக்டர் எடுத்தார போயிருக்கான், அவனை கேட்டா தெரியும்ல. ஆமாங்க, ரூம்புக்குள்ளதான் இருக்கு, போய் பாரு, பாத்துட்டு அந்த பொண்ணை தேடிட்டு போறேன், பயந்து போய் எதனாச்சும் ஒதுங்கி குந்திருச்சோ என்னவோ, ரொம்ப பயந்த சுபாவங்க. வெள்ளியின் அப்பன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து விட்டு இங் இச் இச் என்று சொல்லிவிட்டு தன் மகளை பற்றி கவலையுடன் கூடினான். கல்யாணராம ஐயர் துறையிடம் சென்றான். அந்த துணி பொம்மையை ஆராய்ந்து கொண்டிருந்தவரிடம், ராத்திரியே அந்த பொம்மையை பார்த்தங்க, என்னது அது என்றான். ஏவல் மாதிரி தெரியுதுங்க, வாசப்புறம் விபூதி கூட கொட்டி கிடக்குது, ஏவலாத்தான் இருக்கும். ஏவல்னா பிடிக்காத மனுஷங்க பேர்ல ஏவி விடுறதுங்க. ஏய் கிளம்பு, அந்தால போய் ஓரத்துல குந்திக்கிட்டு ஆளு. பெரியாத்தா கொய்யா மரத்தை நோட்டம் விட்டு கொண்டு வெற்றிலை மின்று கொண்டு துயரம் இல்லாமல் அங்கே நின்றாள். டிராக்டர் டெய்லரை இழுத்து கொண்டு வந்த நிற்க அதை அணைத்து விட்டு மருதமுத்து குதித்து இறங்கினான். அருகில் வர அவன் கண்கள் கலங்கியிருப்பதை கவனித்தான் கல்யாணராமன். ஐயா துறை எடுத்து வர வேண்டியதுதானே? இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துடட்டும், ஆள் போயிருக்குது, எனக்கு அதிகாரம் கிடையாது. அட எத்தினி நாளி அந்த ஆள் வரலன்னா? வரலன்னா தான் நான் பார்க்கணும், வந்துருவாரு. பெரியசாமி சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்காப்ல, ராத்திரி என்ன நடந்தது மருதமுத்து என்று கேட்டான் கல்யாணராமன். ராத்திரிங்களா, வில்லுப்பாட்டு நடந்துட்டு இருக்கும்போது அதுல சிநேகமா எழுந்திருச்சு வீட்டுக்கு போகணும்னுச்சு, என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் துணைக்கு போயிட்டு எதிர் வீட்டு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்துட்டேங்க. திரும்பி வந்துட்டியா? நீ போய் வா மருதுவா முத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருதமுத்து கீழ்பார்வை பார்த்தான். போய் சொல்கிறான், வெள்ளிய காணுமான் தெரியுமில்ல, என்னது திடுக்கிட்டான். அவ அப்பா வந்து தேடிட்டு போனாரு, காலையில இருந்து காணுமான். நீ பாத்தியா? நான் பார்க்கலீங்களே. காங்கலியா? பெரியதனக்காரர் அருகில் வந்து, எல்லாம் ஒரு மாதிரி சமுசியமா தான் இருக்குது மருது, கிராமத்துல வெள்ளிய காணல, இங்க நடானா சினேகமா ரூம்பு வாசல்ல ஏவல், இத பாத்தியா? மருதமுத்து அந்த துணி பொம்மையின் மார்பில் குத்தி இருந்த ஊசியை சற்று நேரம் பார்த்தான். பூசாரி பய கொடுத்தாத்தான் இருக்கணும், செவுட்ல நாலு அரைஞ்ச தானா வருது விஷயம், அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஐயா பாத்துப்பாரு. மருதமுத்து யோசனையுடன் பேசினான். ஐயா துறை, எனக்கு ஒரு சந்தேகம்லாம் வந்துகிட்டு இருக்குது. எனக்கும் அதே சந்தேகம்தான் மருது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ள கல்யாணராமன் கலவரப்பட்டான். இன்ஸ்பெக்டர் வந்ததும் சொல்லி போட்டுரு என்னென்ன மாதிரி நடந்ததுன்னு. ஆனால் நம்பவே முடியல மருது, இப்படி நடக்குமா? ஏன், அந்த பொம்பளை மூணு நாளாக இந்த தோரண ஆவேசம், சாமி அடிச்சாப்பில் இது ஏதோ விபரீதமாக தான் ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சு போட போகுதுன்னு பயந்தேன், அப்படியே ஆயிடுச்சு. பூசாரி பயில ஏவ விட்டுருப்பாளோ? இருக்காதுங்க, ரவைக்குள்ள விஷயம் வெளியே வந்துடும், இன்ஸ்பெக்டர் விட்டால நாலு வீறு வீறுனார்னா போறோம், கக்கிடும். காலை 10 மணிக்கு வந்த இன்ஸ்பெக்டர் 35 வயது இருக்கலாம். சுத்தமான சீருடை அணிந்து பென்சில் மீசை வைத்திருந்தார். வலைபனியன் அருகில் தங்கச்சங்கிலியும் பலார் என்று டாலடிக்கும் எஸ் மோதிரமும் பெரிய இடத்தில் கல்யாணம் கட்டியிருக்கிறார் என்று நினைக்க வைத்தன. கொலை பற்றி அவர் அதிகம் துணுக்குறவில்லை, நிறைய கொலைகள் பார்த்திருப்பார் என்று தோன்றியது. ஐயா தாங்க முதல் முதல்ல பார்த்தது என்று அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட கல்யாணராமனை உடம்பு முழுவதும் உருவி விட்டார் போல் பார்த்தார். உங்க பேரு? கல்யாணராமன். நீங்க பார்த்தப்போ உயிர் இருந்துச்சா? சொல்ல முடியாது, ரத்தம் புதுசா இருந்தது. ஏதாவது பேசிச்சா மரண வாக்கு மூலம் ஏதாவது? இல்ல. நீங்க அந்த பொண்ணுக்கு உறவா? இல்ல. நான் சொல்லலீங்களா? சமீன் பேத்தி. யோ, உன்னை கேட்டா பதில் சொல்லு. என்ன, நீங்க தான் நமூனம் எழுப்பி அமிச்சதா? ஆமா, அதானே பார்த்தேன், கையெழுத்து பார்த்தா கிராமத்துல உள்ளவங்க கையெழுத்தா தெரியலையே. பெரியசாமி நேரா போய் ஒரு பெட்டி சிகரெட் வாங்கி வந்துரு. இந்தாங்க சிகரெட் என்று கல்யாணராமன் நீட்டினான். சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு கொஞ்சம் தனியா வாங்க என்று அவன் தோல் மேல் கை வைத்து அழைத்து சென்று, கிராமத்துல ஒன்னு கிடக்க ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் இங்க வரத்துக்குள்ள 3 வருஷம் கிடைச்சிருச்சு, புளிய மரத்துல முனி அடிச்சிருச்சுன்னு சில பேர் சொல்றாங்க, பூசாரி சூனிய வச்சு கொண்டுட்டாங்கன்னு, அப்புறம் ஒரு பொண்ணை காணுமா, வெள்ளியோ பித்தளையோ அதான் கொன்னிருக்கும்னு கட்டையில ஒரு ஆள் வந்து சொன்னா அவங்க கிட்ட சாட்சி கேட்க மாளாது, பட்டணத்துக்காரரு படிச்ச புள்ள, நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டார். மர்டர் தாங்க இது, ரூம் வாசல்ல இருந்து ரத்தக்கரைய பார்த்தேன், நானும் பார்த்தேன், பின்மண்டைய தூக்குனா பலமா அடிபட்டிருக்கு, அறைக்குள்ள அடிச்சுட்டு காப்புல,
அடிச்சு கொண்டு போட்டுட்டு உடலை அப்புறப்படுத்துறதுக்கு தர தரன்னு கிணத்து பக்கம் இழுத்துக்கிட்டு போயிருக்கான். அதுக்குள்ளே யாரோ வரவே அப்படியே விட்டு போயிருக்காப்புல. வந்தது நான் தான் இன்ஸ்பெக்டர். நான் வரப்போ அவசரமாக ஓடுற சத்தம், யாரோ ஓடுற சத்தம் கேட்டுச்சு. மருதமுத்து அருகில் வந்தான். இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்கள் எதுக்கும் அந்த பூசாரியை அழைச்சி விசாரிச்சிருங்க. சூனிய வச்ச அந்த பொம்மை தான்னு ஊர் சொல்லுது பேசிக்குது. அதில் ஏதோ இருக்குங்க, விசாரிக்கலாம் விசாரிக்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டு டவுன் பர்சன் செஞ்சாகணும். உறவுக்காரங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சா? தங்கராசு தலையை நீட்டினார். தந்தி கொடுத்துருக்காங்க. யாரியா, நீ தான் டிராக்டர் ஓட்ட போறியா? ஆமாங்க, அந்த பொண்ணு வெள்ளிய காங்கலியே, என்னன்னு புரியாமல்ல இருக்கு. முதல்ல இந்த பொண்ணை கவனிக்கலாம். வாங்க கல்யாணம், அவன் பாடியை தூக்கி வண்டியில் ஏற்றிடலாம். சினேகலத்தா சினேகலத்தாவாக இல்லை, நீளம் பாரித்து வாய் திறந்து உதட்டோரத்தில் ஈ உட்கார்ந்து ரத்தம் கரு ரத்தமாகி அவள் அழகு அத்தனையும் குலைத்து ஜந்துக்குள் அங்கே கடித்து ருசித்து ஆவலாக இருக்கும் ஒரு ஜடப்பொருளாகி ஹாரிபிள். தூக்குங்கடா, முனி அடித்த பொணம்னு கிராமத்தில் ஒருத்தனும் தொடமாட்டான். வாங்க கல்யாணராமன், மருதமுத்து நீ தூக்குவல்ல? எம்மாடி எம்மாடி, தாசில்தார் கச்சேரி, தானே புரண்டாளுக என்று பெரியாத்தா பயமும் பொய் அழுகையும் கலந்து ஆரவாரிக்க, மற்றவர்கள் உடன் ஓடி வர, சிறுவர்கள் மரத்தில் ஏறி பார்க்க, பெண்கள் வாயை பொத்தி கொண்டு நோக்க, சினேகலத்தாவின் மெதுவான டிராக்டர் ஊர்வலம் புறப்பட்டது. ட்ரெய்லர் உற்சாகமாக குதிக்க குதிக்க அதற்கு தக்கவாறு ஆடும் உடலை கல்யாணராமன் பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் மடை திறந்தாற்போல் கண்ணீர் பெருகியது. தந்தி போய் சேர்ந்து அவங்கெல்லாம் வந்து சேர ராத்திரி ஆயிடாது என்றான் தங்கராசு கவலையுடன். ஐயா தான் ரொம்ப அழுகுறாரு, நல்ல துடியான பொண்ணு தங்கராசு. ஆமாங்க, ஆஸ்பத்திரியில் அறுத்து தைச்சு திரும்புறதுக்கே ராத்தோச்சலாம் ஆயிடுது. என்னைக்கு கடை கடையில் கௌரவம் பெரிய பார்ட்டிங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விஷயம் தெரியாமல் ஆள் போயிருக்கு கூட்டியார. மரத்தில் தானே அடிச்சிருக்கு. எப்போ நீலி கதை சொன்னால் ஏதாவது ஆயிருக்கு பார்த்தீங்களா? போன வருஷம் அல்டாப் குழந்தை இறந்து போயிடல. திருநிலம் டவுன் ஆஸ்பத்திரியில் ஓடுவேந்த ஷெட்டு போன்ற கட்டிடத்தில் ஒரு அறை திறக்கப்பட்டு அறையின் நட்ட நடுவே இருந்த சிமெண்ட் மேடை மேல் சினேகலத்தா கிடத்தப்பட்டாள். சர்ஜன் உயிருள்ளவர்களை கவனித்துவிட்டு அப்புறம்தான் அவளை கத்தி நுனியால் கீறி பார்த்து விசாரிக்க வேண்டும். அறைக்கதவு மூடி பூட்டி விட்டார்கள். வெளியே மேம்பட்டியின் முக்கியப்பட்டவர்கள் கூட்டமாக செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் காணாமல் போய்விட்டார். கல்யாணராமனுக்கு மலைப்பாக இருந்தது. ஒதுங்கி போய் சிகரெட் பிடித்தான். முதன் முதலில் சினேகலத்தாவை பார்த்ததிலிருந்து அந்த ஓட்டு கட்டிடத்து கதவை சாத்திய சமீபத்திய கணம் வரை எல்லாம் பொய்யாய் பிரேமை போல் இருந்தது. வெள்ளியை ஏன் காணும் என்கிற கேள்வி மனதுக்குள் மற்றொரு மூலையில் அரித்து கொண்டே இருந்தது. எங்கேயாவது பக்கத்து கிராமத்துக்கு சென்று விட்டு இந்நேரம் வந்திருப்பாள். அப்பனிடம் சொல்லாமல், யாரிடமும் சொல்லாமல் கைக்குடத்தை அப்படியே போட்டுவிட்டு பக்கத்து கிராமத்துக்கு சென்றிருப்பாளா என்ன? இல்லை, அவளுக்கும் ஏதாவது ஆகியிருக்குமோ? இல்லை, இப்படி இருக்குமோ? செச்ச, வெள்ளி என் தகப்பனை அந்த கும்பலில் காணவில்லை, இன்னும் தேடிக்கொண்டிருப்பான். என் மக வெள்ளிய பாத்தீங்களா, காலையிலிருந்து காங்கல. வெள்ளி எங்க போனா? எலசா வெண்டைக்கா விற்குதேன், 1 ரூபா சொல்லுதேன் என்று பையை போட்டுக்கொண்டு பெரியசாமியும் கிளம்பிவிட கல்யாணராமன் பூட்டியிருந்த அந்த அறையை பார்த்தான். யாரும் அவசரப்படவில்லை. அவரவர் டவுனில் தத்தம் ஜோலிகளுக்கு கிளம்பிவிட்டனர். தங்கராசு தந்தி கொடுத்ததும் கடமை தீர்ந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு சீட்டி துணி எடுக்க சென்று விட்டான். ஐயா துறை வேனுக்குள் புகுந்து பனியனையும் கட்டி இரண்டு கைகளையும் உயர்த்தி அக்குளில் சவரம் செய்து கொண்டிருந்தார். பொழுது சாயத்தான் பணத்தை உள்ளார கொண்டு போவாங்க என்று அவரவர் கலந்து கொள்ள, தான் மட்டும் அந்த அறைக்கு எதிரே தனியாக நிற்பதை திடீரென்று உணர்ந்தான் கல்யாணராமன். மனதில் அவளுக்காக மாலவீணா வாசித்து காட்ட சினேகலதா மெலிதாக இயல்பாக அழகாக அசைந்து நடனமாட, ஸ்னேக்குன்னு என் பிரதர்ஸ் கூப்பிடுவாங்க, பெண்ணே எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, எந்த மாதிரி கனவுகளை இதுக்குள்ள சிறைப்படுத்தி வச்சுக்கிட்ட, கடைசியில கருநீலத்துல கருநீளமா போஸ்ட்மார்ட்டம் கத்தி குத்து வந்திருக்கிறியே, வயிற்றை கவ்வியது பச்சாதாமம். மருதமுத்து வந்தான். தரையில் குந்தி உட்கார்ந்தான். கையை விரித்து தட்டினான். என்ன துடியான பொண்ணுங்க சினேகலத்தா. மருதமுத்து, உனக்கு படிப்பு இருந்தா பெரிய கலெக்டரா வந்திருப்பேனுங்க. துண்டுல இன்னும் அந்த அம்மா வாசனை மிச்சம் இருக்குதுங்க. என்ன சாதுரியம், என்ன பேச்சு, என்ன நாட்டியம், நாசுக்கு பாவனை. மலங்க விழித்து கண்ணீரை நிறுத்த முயன்றான். மருதமுத்து, வெள்ளிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு அந்த கவலை இல்லைங்க, அந்த காரியத்தை வெள்ளி தான் செஞ்சிருக்குன்னு எனக்கு சந்தேகம். அதான் தலைமறைவாயிடுச்சு. சச்சச்ச, என்ன சச்சச்ச, உங்களுக்கு கதை தெரியாதுங்க. ராத்திரி சற்று தயங்கி சொன்னான். எங்க ரெண்டு பேரையும் பார்த்து சந்தேகப்பட்டு பொறாமப்பட்டு வெறி வந்துச்சுங்க அதுக்கு. ராத்திரி நீ வெள்ளியை பாத்தியா? விட்டு தள்ளுங்க, விசாரணையில தானா எல்லாம் வெளியில வருது. எத்தனைனா தலைமறைவா இருக்க முடியும்? சே, பழிகார பாவி, கண்டுபிடிக்கிறனா இல்லையா பாருங்களேன். எங்கடி ஒளிஞ்சிருவ நீ? எனக்கு அது பதுங்கிட இடமெல்லாம் தெரியும். பச்சை குளத்துல மண்டபம் இருக்குதுங்க, அங்க போவோம். மேவலாபுரத்துல ஆத்தா விட்டுக்கு போயிருக்கோம். அப்புறம் டவுன்ல அவங்க அத்தம்மா ஒருத்தி ஸ்கூல்ல இருக்காங்க, அங்க போயிருக்கோம்.
ரெண்டு நாள் தலைமறைவா இருந்துட்டு திரும்ப வந்துதானே ஆகணும், என்ன சொல்றீங்க? தலைமறைவா எதுக்கு இருக்கணும்? நீங்க வேற. மருதமுத்து, மேம்பட்டிக்கு எப்ப திரும்பி போற? ஏன், சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது போல இருக்கேன். அது எப்ப நடந்தாலும் நான் சினேகா அம்மா அப்பா அம்மா வர வரைக்கும் காத்திருந்து கடமையை முடிச்சுட்டு தான் திரும்ப போறேங்க. அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டேன். எனக்கு ராத்திரி பூரா கண் முழிச்சது, உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. திரும்பி போயிட்டு நான் சாயங்காலம் வரேனே. சரிங்க, நான் காவல் இருக்கேங்க, சைக்கிள் ஒன்று வாடகைக்கு எடுத்து தரட்டுங்களா? சைக்கிளை மெதுவாக மிதித்து கொண்டு மேம்பட்டிக்குள் நுழைய கிராமம் ஏறக்குறைய காலியாக இருந்தது. அரச மரத்தடியில் ஆட்கள் இல்லை, கோயில் பூட்டியிருந்தது. முதல் நாள் மண்டபம் வெறிச்சோடி இருக்க தெருவில் மணிக்கட்டும் மட்டும் தேடிக்கொண்டிருந்தது. ஜமீன் வீட்டை அடைந்து தன் அறையை திறந்து சட்டை பேண்ட் எதையும் கழற்றாமல் படுக்கையில் விழுந்தான். சற்று நேரம்தான் தூங்கியிருப்பான், யாரோ காலை பிராண்டும் உணர்ச்சி ஏற்பட்டு திடுக்கிட்டு விழித்தான். வெள்ளி. வெள்ளி மிகவும் களைத்திருந்தாள், அழுக்காக இருந்தாள். தலைமயிரில் புழுதி படிந்து ஒன்றிரண்டு இலை சருகுகள் ஒட்டி கொண்டிருந்தன. கன்னத்தில் சிவப்பு கீறல், கண்களில் அளவில்லாத பயம் தெரிந்தது. நெற்றி பொட்டு அழிந்திருந்தது, உதடுகள் வறண்டு வெடித்திருந்தன. மார்பு உயிர்விடப் போகும் பறவை போல் துடித்து கொண்டிருந்தது. வெள்ளி என்னாச்சு? சுற்றிலும் மிரண்டு பார்த்து சன்னமான ஹீனமான குரலில், ஐயா என்னை காப்பாத்துவியலா என்றாள். என்ன வெள்ளி, உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, போலீஸ்காரங்க கிட்ட காட்டி கொடுத்துடாதீங்கய்யா, என்னை காப்பாத்துங்கய்யா, எனக்கு ஒரு வழி சொல்லி போடுங்க. நான் முழுக்க பதுங்கி பயந்து வந்திருக்கேன், செய்வதறியாம தெரியாம வெறியில அந்த காரியம் செஞ்சேன், பயமா இருக்கு என்று கதறி அழுதாள். இரு இரு, என்ன செஞ்ச வெள்ளி நீ? அந்த பொண்ணை கொண்டு போட்டானுங்க, அடிப்பாவி. கல்யாணராமன் திகைத்தான், அவளை அவநம்பிக்கையுடன் பார்த்தான். நீயா? ஐயா என்னை காட்டி கொடுத்துடாதீங்க, எனக்கு ஒரு வழி சொல்லி போடுங்கய்யா, உங்க காலை புடிச்சு கெஞ்சுதேன், குனிந்தாள். கல்யாணராமன் ஒதுங்கி கொண்டு, அதெல்லாம் வேண்டாம், எந்திரி என்றான். ஜெயிலுக்கு அனுப்பி தூக்கு கவுத்த மாட்டுவாக, காலும் கையும் துடிக்க தொங்க விட்டு வேடிக்கை பார்ப்பாக. ஐயோ என்னை பெத்தவளே எம்மாடி, நான் என்ன பண்ணுவேன்? இரு இரு பெனாத்தாத. அவன் கைகளை பிடித்து கொண்டு கண்ணில் ஒத்தி கொண்டாள். கை விட்டுறாதீங்கய்யா, நான் விரும்பி செஞ்ச காரியம் இல்லை, தெரியாம அறியாம செஞ்சேன். வெள்ளி, நீ சிநேகலத்தாவ கொண்டுட்டியா? ஆமாங்க. மை காட், பாவி பொண்ணே, ஏன் அப்படி செஞ்ச? கல்யாணராமன் மனதில் குழப்பமான எண்ணங்கள். இவளை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? ஒழித்து வைப்பதா, காட்டி கொடுப்பதா? அவளை பார்த்தான். மார்பு புடவையெல்லாம் கண்ணீரில் நனைந்திருந்தது. நெற்றியை சுருக்கி மூக்கை சீந்தி கீழே குந்தி உட்கார்ந்து கொண்டு தலையை பிடித்து கொண்டு வாய்விட்டு அழுதாள். ஐயோ தெய்வமே தெய்வமே, நாள் பூரா எங்க இருந்த? கருப்பங்காட்டுல ஒண்டி இருந்தேனுங்க, காலையில போனவதான், இருட்டினப்புறம்தான் காத்திருந்து உங்களை பார்க்க வந்தேனுங்க. ஐயா உங்களை ஒருத்தரை தான் நம்பியிருக்கேன், என்னை காப்பாத்துங்க, என் விதி என் புத்தி பிசகி போச்சுங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க எம்மாடி. இந்த பாரு, சும்மா அழுது பிரயோஜனம் இல்லை, நடந்ததை சொல்லு, நான் உனக்கு எவ்வளவு தூரம் உதவி பண்ண முடியுமோ பண்றேன். என்னை காப்பாத்துவீங்களாயா? காப்பாத்துவீங்களா? பெனாத்தாத என்ன நடந்தது சொல்லி தொலை. அடிக்காதீங்கய்யா, நான் அநாத ஆத்தா இல்லாத ஜென்மம், மறுபடி மடை திறந்த அழுகை. அவள் அழுது முடிக்க காத்திருந்தான். விகாரமான பயந்த சோர்ந்த மனநிலையில் இருந்தாள். கல்யாணராமன், இதோ உனக்கு ஒரு பரீட்சை, எதுக்கு வம்புன்னு பேசாம இவளை காட்டி கொடுத்துடலான்னு வம்ப விலைக்கு வாங்கலாம். வெள்ளிய உண்மையா நேசிச்சா அவளுக்கு நீ அடைக்கலம் தரணும். பயப்படுற, உன்னுடைய காதல் சமாதான காலத்துக்காக, உன்னுடைய பத்திரங்கள் உத்தரவாதம் அனுப்பிறகு ஒரு உபத்திரவமற்ற சௌகரியமான சூழ்நிலை தான் உனக்கு காதல். ஏய் அப்பா, இந்த மாதிரி மூர்க்க சந்தர்ப்பத்துல காதலா முக்கியம்? உன் தலைவிதி தான் முக்கியம். ஆளை விடு பொண்ணே, அவ்வளவுதானா நீ? நான் யாரு, நீ யாரு? ஏதோ அந்நியன். இந்த விவகாரம் ரொம்ப முத்திடுச்சு, இந்த பெண்ணுக்கு உதவி செய்தான், சத்தியமா நானும் மாட்டிக்குவேன். விவகாரம் கொலை வரைக்கும் போயிட்டது, சட்டத்துக்கு எதிரில் நான் யாரு, எதுக்கு வம்பு? இருந்தும் அவளை பார்த்தான். மூக்கை கர்ரென்று சிந்தினாள். ராத்திரி ரெண்டு பேரும் வில்லுப்பாட்டு பாட்டு நடக்கிறப்போ பாதியில புறப்பட்டு போனதை பார்த்தனுங்க, அவங்க பின்னாடியே போனனுங்க. முதல்ல அந்த பொண்ணு, அப்புறம் இவர் போனாரு. ரெண்டு பேரும் ரூம்புக்குள்ள போய் விளக்கு அணைச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே உடம்பு பூரா பத்திக்கிட்டு வந்தது. சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மனுஷனை ஒரு ராத்தோசோளம் விடாம கொண்டாடுறேன், போற பாதையே பூ போட்டு கும்பிட்டுட்டு இருக்கேன். உன்னை தவிர ஒருத்தரையும் நினைச்சதில்லை. எனக்கு நீ இந்த துரோகம் செய்யலாமாயா? நீ உருப்பிடுவியான்னு இங்கிருந்தே உறக்க சத்தம் போட்டு கேட்டதுங்க. அங்கிருந்து கத்துறாரு, சும்மா செத்த சவமேங்கிறாரு, அங்கிருந்து கல்லெடுத்து போடுதாரு. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன், படுத்துட்டேன், உடம்பு முச்சோடு எரியுதுங்க. வில்லுப்பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நீலியம்மன் கதை யாவகத்துல வருது. அம்மன் தனக்கு துரோகம் செஞ்சவங்கள ஜென்ம ஜென்மமா துரத்துது. என் முன்னால எசக்கியம்மா வந்துச்சுங்க. எதுக்கடி பொண்ணே, பார்த்து பதுங்குத, மூதேவியை கொன்னு போட்டு ரத்தம் குடின்னு சொல்லி எழுந்தேன், நடந்தேன். நான் நடக்கலிங்க, இசக்கியம்மன் தாங்க நடந்தது. என்னையே நடக்க வச்சது, பயமே இல்லாம நேரா நடந்து போறேன், பாதையில கல் எடுத்து பொறுக்கிட்டேன்.
இருட்டில் ரூம் வாசலில் அந்த பொண்ணு நிலா வெளிச்சத்தில் உட்காந்துருக்கா. பாவி பெண்ணே, என் குடியை கெடுத்து ஏடின்னு கல்லை ஓங்கினேன், அப்படியே அவள் தலை மேலே போட்டேன். ஓ நோ, நான் இல்லைங்க, அம்மன் தாங்க கொன்னுடுச்சு. இசக்கி அம்மன், பழையனூர் நீலி. வளராத, இந்த பார்வெள்ளி, நீ செஞ்சது பெரிய குற்றம், அது தெரியுதா உனக்கு? செத்து போயிரும்னு நான் நினைக்கலிங்க. பார்க்காம தூ ஓடி திரும்பி வந்துட்டேன். காலையில் குளிக்க போனப்ப தான் விஷயம் தெரிஞ்சது. ஐயா, செய்வது செஞ்சனுங்க, அம்மன் சொல்லித்தான் செஞ்சேன், நான் செய்யலிங்க. வெள்ளி, இப்படிலாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நடந்தது உன்னுடைய பொறாமையினால. பொறாமை இல்லைங்க, ஆசை. இந்த பாவை மனுஷன் மேலே பைத்தியம், அதனால என்னங்க? ஐயா, நீ வாரிக்கிட்டு போக மாட்டியா? இப்போ கூட உன்னைய பற்றி தாயா நினைக்குது பாவி மனசு. ஐயா, யாரோ வர்ற சத்தம் கேட்குதே. ஐயா, என்னை கைவிட்டுறாதீங்க. அவள் கண்கள் கெஞ்சின. பேசிக்கொண்டே சிலர் நடந்து வரும் சத்தம் கேட்க வெள்ளியிடம் பொறியியல் ஆகப்பட்ட பறவையின் தவிப்பு தெரிந்தது. யோசித்தார்கள், தீர்மானித்தான். பீராவை நகர்த்தி கண்டாமுண்டா சாமான்கள் இருந்த அந்த அறைக்கதவை திறந்தான். சீக்கிரம் அங்கே போய் ஒளிஞ்சிக்க, நான் வர வரைக்கும் சத்தம் போடாமல் அங்கேயிரு. அவளை ஏற குறைய தள்ளிவிட்டு கதவை மூடி பீரோவை மறுபடி நகர்த்தி மறைத்தான். இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் பெரியசாமி, ஐயா துறை மூவரும் வந்தார்கள். ஷோ அப்பாடா என்று துண்டை உதறிவிட்டு உட்கார்ந்தார் ஐயா துறை. எங்க, இன்னும் தகவல் வரலையே, நாளைக்குத்தான் முடியும் போல இருக்கு. மருதுமுத்து எங்க? வெள்ளியை தேடிக்கிட்டு இருக்கான். வெள்ளியா? எதுக்கு? எல்லாரும் வெள்ளியை தேடிக்கிட்டு இருக்காங்க, மேவலாபுரத்துக்கு ஆள் போயிருக்குது. இன்ஸ்பெக்டர் முதல் தடவையாக பேசினார். மிஸ்டர் கல்யாண்ராமன், நீங்க வெள்ளியை கடைசியாக பார்த்தீங்க? திடுக்கிட்டாங்க. வெள்ளியா? வந்து நானு அந்த பொண்ணு தான் இந்த கொலையை செஞ்சிருக்குன்னு தோணுது. ஆதாரங்கள்லாம் அப்படித்தான் இருக்கு என்றார் ஐயா துறை. பெரியசாமி, நீ போய் அந்த பூசாரி பையில இழுத்துட்டு வா என்றார் இன்ஸ்பெக்டர். விஷயம் வெளியில வந்துரும் பாருங்க. ஐயா துறை, மிஸ்டர் கல்யாணராமன் மருதமுத்து நடந்ததெல்லாம் சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் பழகுனது அந்த பொண்ணு தப்பா எடுத்துக்கிட்டு சண்டை போட்டப்போ நீங்க இருந்தீங்களாம்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் ஆங்கிலத்துக்கு மாறினார். அந்த பெண் வெள்ளி எப்படிப்பட்டவள்? இந்த காரியத்தை பொறாமையினால ஒரு கொலை செய்யக்கூடியவள்னு நீங்க நினைக்கிறீங்களா? கல்யாணராமன் திகைத்தான். என்ன சொல்வது, நான் நினைக்கல, ஆனா என் முடிவு தப்பானதாகவும் இருக்கலாம். ஒரு பொண்ணோட மனசு அதன் ஆழத்தை அளவிடுறது அத்தனை சுலபமான காரியம் இல்லை என்றான். அவ எப்படிப்பட்ட பொண்? சினேகலதாவையும் அவளையும் ஒப்பிட்டால் ரெண்டு பேரும் யாருக்கு உடல் வலிமை அதிகம்? உடல் வலிமையை விட மன வலிமையை நீங்க கவனிக்கணும் என்று நினைக்கிறேன். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்றது? பின்மண்டையில பலத்த அடி, மூளைக்குள்ள ரத்த பிரவாகம். இந்த வளையலை பாருங்க. பச்சை நிறத்தில் ஒரு கண்ணாடி வளையல் துண்டை காட்டினார். வெள்ளி அணிந்திருந்த கண்ணாடி வளையல், மருதமுத்து, அவள் அப்பன், இருவருமே அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். சினேகலதாவின் அறை வாசலில் கிடந்தது. அவள் ராத்திரி இங்கே வந்திருக்கிறாள். வேற ஏதாவது சமயத்துல வந்தப்போ விழுந்திருக்கலாம்ல? இல்ல, நேத்து மாலை சந்தையில அவ பச்சை வளையல் வாங்கினதை அவ தோழிகள் சொல்றாங்க. இதையெல்லாம் முக்கியமான பிரச்சனை. அவள் ஏன் தலைமறைவா இருக்கிறா? கல்யாணராமன் தயக்கத்துடன் ஏன் என்றான். கண்டுபிடிச்சிடலாம், ஓபன் அண்ட் ஷீட் கேஸ். என்னையா பெரியசாமி, பூசாரி எங்க? பூசாரி தயங்கி தயங்கி வந்தான். பனியன் போட்டிருந்தான். அவன் கண்களில் இருந்த தெய்வீகம் அத்தனையும் கரைந்து போய் அப்போது அதீதமான கோழைத்தனம்தான் தெரிந்தது. இன்ஸ்பெக்டரை உன்னிப்பாக கவனித்தான். அசட்டுத்தனமாக சிரித்தான். அந்த பொம்மையெடு பெரியசாமி. யோ பூசாரி, இதை ஞாபகம் இருக்குதா? பூசாரி அந்த துணி பொம்மையை பார்த்தான். அவன் நெற்றி நரம்புகள் புடைத்து ஓடின. இருக்குதுங்க. என்ன இது? வெள்ளிக்கு மந்திரிச்சு கொடுத்தனுங்க. எதுக்கு? சும்மாதாங்க. சற்றும் எதிர்பாராமல் இன்ஸ்பெக்டர் தன் முழங்காலால் பூசாரியின் வயிற்றில் விண்ணின்று உதைக்க அவன் எம்மாறி என்று பின்பக்கம் சாய்ந்து அடிக்காதீங்க என்றான். பொய் சொல்லாத, வெட்டால வேறி போடுவேன். அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிவிட்ட? பூசாரி மடங்கி உட்கார்ந்து தன் வயிற்றை தடவிக்கொண்டு இருமினான். இன்ஸ்பெக்டர் பிணத்துடனும் ஆஸ்பத்திரியிலும் அலைந்து அந்த தினத்தின் எல்லா அலுப்புகளின் முத்தாய்ப்பாக ஒருவித சேஃப்டி வால்வாக அந்த அடி அடித்ததும் சற்று அமைதியானார். சொல்லுங்க பூசாரி, உண்மையை சொன்னா உங்களை விட்டுருவேன். சாலாச்சி சத்தியமா சொல்றேங்க. வெள்ளி என்கிட்ட வந்து, பூசாரி அந்த பொண்ணு சக்களத்தி மாதிரி வந்திருக்கா, அவளை எப்படியாவது தீத்துடணும். காவு வாங்கிட்டு ஒரு மந்திரம் செபிச்சு விபூதி கொடுத்து அந்த வீட்டுல அந்த அம்மாவுக்கு பக்கத்தாப்புல போட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், தப்பாங்க. பூசாரி அந்த பொண்ணு ஜமீன் பேத்திய பத்தி என்ன சொல்லிச்சு? ஒரேடியா எடுத்து கட்டுறதுக்கு விஷம் கொடுப்ப பூசாரின்னு நான் தான் வேண்டான்னுட்டேன். ஊரை விட்டு விரட்டினா போதும்ன்ட்டேன். அதுக்கு தாங்க மந்திரம் வச்சேன். உன்னைய விரட்டணும், புரணி பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இது என்ன கோணூசி? இதுக்கு என்ன அர்த்தம்? பொம்மையில குத்துனா அவங்களுக்கு வவுத்துல ஊசி குத்துற மாதிரி வலி வரும்னு ஐதீகம் என்றான் பயந்து. ரூபா எவ்வளவு வாங்கினேன்? ஜாஸ்தி இல்லைங்க இன்ஸ்பெக்டரையா. விஷயம் இப்படி விபரீதமாகும்னு அந்த பாவி பொண்ணு இப்படி செஞ்சு போட்டுன்னு தெரிஞ்சிருந்தா நான் சரியானபடி புத்தி சொல்லி மாட்டு விட்டுருப்பேனுங்க. ஏதோ வவுத்து பிள்ளைக்கு மாந்திரீகம். எனக்கு ஆறு பிள்ளைங்க, அம்புட்டும் பொட்ட பிள்ளைங்க. கோயில்ல வர வருமானத்துல சரிதான், போய் நில்லியா அந்த பக்கம். பொட்ட கம்நாட்டி மாதிரி அழுவாதே.
கொடையெல்லாம் நின்று போச்சு என்றார் ஐயாத்திரா. சிகரெட் இருக்குதில்ல என்றார் இன்ஸ்பெக்டர். அவருக்கு சிகரெட் கொடுத்து பற்ற வைத்தான். ஒரு பொண்ணு ஒரு ஊரை விட்டு எங்கே போயிட முடியும்? திருநெல்வேலி ஸ்டேஷனில் வந்து ரெண்டு வண்டி, ஸ்டேஷனில் நல்லா தெரியும், அங்கே வரலையாம். வெள்ளிய பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருந்தா டீ கடையில் நிச்சயம் சொல்லியிருப்பான். நடந்துதான் போயிருக்கணும். நடந்து எத்தனை தூரம் போக முடியும்? அல்லது ஊருக்குள்ளேயே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். என்ன சொல்கிறீங்க ஐயாதுரா? ஊருக்குள்ளே ஒவ்வொரு இடமும் பார்த்தாச்சுங்க. கிணறு, குளம், கருப்பந்தோட்டம் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சுங்க. ஊருக்குள்ளே இல்லைங்க. இந்த ஜமீன் வீடு, ஜமீன் வீட்டில் இன்னும் பார்க்கலீங்க? பெரியசாமி, நீ ஒருக்கா இந்த வீட்டை துப்புரவாக பார்த்துரு. பதுங்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குதுல்ல. பெரியசாமி தயங்குவதை பார்த்த இன்ஸ்பெக்டர், உனக்கு எமையா கான்ஸ்டபுள் உத்தியோகம் கொடுத்தான், பயந்து சாவரியே என்றார். ஐயாத்துறை, இப்போ கூட அந்த பொண்ணை முனி தான் அடிச்சிருச்சுன்னு கிராமத்தில் சில பேர் பேசிக்கிறாங்க என்றார். முனியாவது ராவாது, வாயா பார்க்கலாம். டார்ச் வச்சிருக்கியா? இல்லைங்க. கல்யாணராமன் டார்ச் இருக்கா? கல்யாணராமனின் டார்ச் விளக்கை வாங்கி கொண்டு இன்ஸ்பெக்டரும் பெரியசாமியும் செல்ல பூசாரி, அப்போ நானு என்றான். நாளைக்கு கூட்டாண்ட வந்துரு, இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் விசாரிக்க போறார் என்றார் ஐயாத்துறை. மாடியில் அவர்கள் இருவரும் நடக்கிற சத்தம் கேட்டது. மாடியில் தேடிவிட்டு மெதுவாக அந்த அறைக்குள் வருவார்கள். பீரோவை நகர்த்தி பார்ப்பார்கள். ஐயாத்துறை, காலையில் ஒருவா காப்பி தண்ணி ஊற்றிக்கினதுங்க, அவ்வளவுதான் என்றார். வெள்ளிக்கு பசிக்குமே என்று வேதனைப்பட்டான். சற்று நேரத்தில் இன்ஸ்பெக்டரும் பெரியசாமியும் கீழே இறங்கி வந்தார்கள். பொதுவாக எல்லாருமும் பூட்டி இருக்குது என்றார் இன்ஸ்பெக்டர். கல்யாணராமின் அறையை சுற்றும் முற்றும் பார்த்தார். இது என்ன பீரோ என்றார்.